அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இளைய தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் முருகதாஸ் இயக்கத்தில் சர்க்கார் படம் வெளியானது. இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா நிறையவே எதிர்ப்பு இருந்தது. இதை நம்ம நிறைய சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு தான் இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் முருகதாஸ் விஜய் அப்படின்னு கூட்டணி சேர்ந்தாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லாவே ஹிட் கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா 100 கோடி கிளப் தமிழில் அப்படின்னு உருவாக்குனதே இவங்க தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கத்தி துப்பாக்கி ரெண்டுமே விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ரசிகர்களுக்குமே பிடிச்ச மாதிரி அமைஞ்சது. சர்க்கார் படமும் அதே போல் நிறைய ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா படம் பிடிச்சிருக்கு. அதாவது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் யார் அப்படின்னா அது வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடைசியாக வெளியான மெர்சல் படமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வெளியான படமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெர்சல்லாம் 250 கோடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு கிடையில தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வெளியாகினது. இந்த படத்தோட முதல் நாள் வசூல் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில், அதாவது ஒட்டுமொத்தமாக உலகம் ஃபுல்லாகவே 60 கோடி, தமிழ் சினிமாவில் இந்த படம் தான் இது வரைக்கும் 60 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு புதிய சாதனை படைச்சது அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டாங்க. ரெண்டாவது நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய், அதாவது முதல் 2 நாள் கலெக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 கோடி ரூபாய். இதை வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதே போல் 3வது நாள் வசூலும் 4வது நாள் வசூலும் கொஞ்சம் குறைஞ்சதான் வந்தது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த படம் 160 கோடி ரூபாய் வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சனிக்கிழமை கலெக்ஷனும் ஞாயிற்றுக்கிழமை கலெக்ஷனும் சரியாக வெளிவரல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 2 கலெக்ஷனும் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 நாளுமே ரசிகர்கள் காட்சிகள், அதாவது நிறைய ரசிகர்களே திரும்ப திரும்ப பார்த்ததுனால ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சனி ஞாயிறு தான் பார்த்துருப்பாங்க. இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எவ்வளோ கலெக்ஷன் பெற்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் அதாவது 5வது நாள் கலெக்ஷன்லேயே 200 கோடியை தொடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கலெக்ஷன் பெறும்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.